இப்படி உங்களுடைய ஃபஸ்ட்டு நாள் கேமரா அப்போ டிவியில் ஆக்சுவலாக நான் டான்ஸ் ஆடியிருக்கேன். டிடியில் வளரும் கலைஞர் எல்லாம் ஆடுவாங்களே, ஓகே. டான்ஸ் கற்றுக்கிறவங்க எல்லாருக்கும் அது ஒரு கனவு மாதிரி. ஸோ அந்த மாதிரி போய் பண்ணும்போது ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் டிடிக்காக, ஒரே ஒரு சின்ன ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் படித்தேன். அப்புறம் ஃபஸ்ட் வந்து சன் டிவியில் வந்து ஏதாவது அப்ளிகேஷன் இருக்குமா, அப்போ எனக்கு அவ்வளோதான் தெரியும். இப்போ இங்கே ஆங்கராக ஏதாவது சேரணுன்னா அதை அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கேட்க வரேன். கேட்க வந்தோடனே ரிசப்ஷனில் போயிட்டு அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா, ஆங்கர் டெஸ்ட் அது மாதிரி. அவங்க பார்த்துட்டு அப்ளிகேஷன் எல்லாம் இல்லை, ரெசியூம் ஒன்று கொடுத்துட்டு போங்க, ஃபோட்டோ வைக்கணும், ஒரு ஃபோட்டோவாக ரெண்டு ஃபோட்டோவா அப்படின்னு கேட்க, இல்லை ஃபோட்டோ ஒரு ஏதோ ஒன்று வைங்க. ஓகே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்பி வந்து லிஃப்டில் ஏற போகிறேன். அப்போ கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு. இப்போ அவங்க அங்கே இருக்காங்க, அந்த ரிசப்ஷனிஸ்டாக இருந்தவங்க நான் போனப்போ இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க நான் பார்ப்பேன், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஆடிஷன் இருக்குது, பண்ணிட்டு போகிறீங்கன்னா ஆடிஷன் தெரியும் பட் இவ்வளோ சீக்கிரம், ஏன்னா டிடியில் ஆடிஷனுங்கிறது வந்து அது ஒரு பெரிய, அது ஒரு மிலிட்ரியில் ஆள் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணதுக்கு 9000 ஆடிஷன் நடக்கும், அந்த மாதிரியான விஷயம். ஸோ அதுக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது. ஆடிஷன் பண்ணிட்டு போகணுன்னா சுழல் விளக்கு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் தராங்க, கண்ணு தெரியாத ஒரு வக்கீலை பற்றினா ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. எனக்கு அது பேசுறதுலாம் எனக்கு கஷ்டமாக இல்லை, அதை படித்து நான் வாடகை சொல்லிவிட்டு நம்ம பட் செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, நம்ம யூ ஆர் வி குட் இனஃப் அதெல்லாம் தெரியல பற்றி யோசிக்கவும் இல்லை. அப்புறம் ஒரு ரெண்டு அடுத்த நாள் ஒரு கால் வருது, மலரும் மொட்டும் ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணேன். சார் உங்களுடைய முதல் நாள் வெளிநாட்டில் இருந்தப்போ ஹாலிடேக்கு வந்தேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சன் டிவியில், அப்போது சாக்ஸன் இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து டெலிவிஷன் சன் டிவிக்கு முன்னாடி தமிழ் மாலைன்னு ஒரு நியூஸ் வீடியோ நியூஸ் சேனல் பூமாலை அதான், அதில் வந்து அவர் ஆங்கர் சாக்ஸு, நான் கேமரா பின்னாடி ஸ்கிரிப்ட் டைரக்ஷன். ஸோ அவர் நீ முன்னாடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பண்ணாங்க போட்டா போட்டின்னு. அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு சத்யா ஸ்டுடியோவில் செட் போட்டிருக்காங்கன்ட்டு பார்க்க போனேன், பெரிய ரகலை. ஆங்கர் வந்து நாள் நல்லா இல்லை, நாளைக்கு தான் வருவேன்ட்டாரோ. போன ஒரே அல்லோலப்படுது கண்ணன். இப்போ வந்து அவர் வந்து கூப்பிட்டு, ஏய் வா 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 சீக்கிரம் வா, ஏதாவது பேண்ட் கொடுங்க, அவனுக்கு ஒரு ஷூ கொடுங்க, ஒரு மேக்கப் போடுங்க, ஏறு ஏறுன்ட்டு ஆள்லாம் இருக்காங்க கேம் ஷோ. என்ன கண்ணா பண்ணணும், ஏது பண்ண, அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லைடா, நீ பண்ணுவடா, ஏதோ ஒன்று பண்ணுடா, கத்துறாடுறா எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நிற்க வச்சாங்க. எனக்கு சுட்டு போட்டாலும் இந்த கோர்வையாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவி இதெல்லாம் வராது. நான் வாயை திறந்தானே எத்தையாவது பேசிகிட்டு இருப்பேன், எடிட்டிங் ரூம்ல உங்கள் வீட்டுக்கார தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவார் கிஷோர். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சா, கண்ணன் வந்து அவர் டைரக்ட் பண்ணுறாரு, வா வான்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு பண்ணுறேன், கீழே விழுறேன், தப்பு தப்பாக பேசுகிறேன், என்னென்னவோ ஆகுது. அது ரெண்டு எபிசோடு எடுத்துட்டாங்க. அப்போவும் நான் 6 மணிக்கு மேலே போனேன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு, சன் டிவியில் அப்போ நான் சீனியர் மேனேஜர் ப்ரோக்ராம் போனேன். நைட்டு வந்து இவங்க எடிட் பண்ண போகிறாங்கன்ட்டு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கிஃப்ட்டு போய் பார்க்குறேன், இருட்டு ரூமு உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவ கண்ணன் தான் எடிட் பண்ணுறாரு. நான் விழுந்தது வார்னது இதெல்லாத்தையும் போட்டு ஒரு ப்ரொமோ ஒன்று எடிட் பண்ணோன்னே எம்டி பார்த்துட்டு சொல்கிறாரு, ஐயோ ஐயோ இதை போட்டோன்னா அவன் நைட்டோட நைட்டாக சூப்பர் ஸ்டார் ஆகிடுவான்டா டிவியில். நாங்கள் அந்த வார்த்தை பழிச்சிருச்சு, அந்த ப்ரோக்ராம் தான் டிக் டிக் டிக். யாரோ செய்ய வேண்டியது, அவங்க வரல, மறுநாள் தான் வருவேன்ட்டாங்க, செட்டை காக்க வைக்க முடியாதுன்னு வந்தது தான் அந்த ஷோ. ஆங்கர் பண்ணனா அந்த கிரெடிட் கோஸ் டு சாக்ஸ், கண்ணன், ஷம்மி அண்ட் கலாநிதி மாறன். Black Sheep தீரா கதை. Watch it only on BSL.